ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, அடிக்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அடிக்ஷனாக போர் அடிக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக ஷார்ட்டாக சொல்கிறேன் நான். இந்த வீடியோ பார்க்குறதுக்காக நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கனாலே முடிஞ்சிருச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் இதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு லைக் வந்தாலும் சரி, இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அதை எவ்வளோ வந்துட்டு ஆர்வமாக போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, இல்லைன்னா நீங்கள் கேம் விளையாடக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்நெட்டில் அடல்ட் வீடியோ பார்க்கக்குள்ளே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அதுவே உங்களை ஒரு புக் எடுத்து வச்சு படின்னு சொன்னால் எவ்வளோ வந்துட்டு கோபம் வருது, இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாக நம்ம வந்துட்டு ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுறோம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட்டு தாங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இருக்கிறதுனால பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து ஒரு சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேம் அடிக்டாக இருக்கட்டும், இல்லைன்னா இன்டர்நெட்டில் அடல்ட் வீடியோ பார்க்குறதுக்கான அடிக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்கங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு தெரிய வருது. நீங்கள் ஒரு ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதும் இல்லைன்னா அடல்ட் வீடியோ பார்க்குறதாக இருக்கட்டும், இது ரெண்டுமே என்ன செய்யுதுன்னா உங்களோட பிரெயினில் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும்தான் டேமேஜ் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கேம் விளாண்டாலும் கூட வந்துட்டு அந்த ரிவார்டு சிஸ்டம், அதாவது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ரிவார்டு சிஸ்டத்தை தாங்க வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. அது என்ன பண்ணோம்னா டோபமைனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. டோபமைன் நமக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஹாப்பி மூடாகவே இருக்கும். அப்போ இந்த பிரெயின் என்ன செய்யும்னா நமக்கு இதையே ஞாபகம் வச்சுக்கும், ஓ நீ அதை பண்ணினா எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதையே வந்துட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ டோபமைன் வர்றது நமக்கு தப்பா, அது வந்தால் நம்ம அடிக்ஷன் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோபமைன் வர்றது எந்தவித தவறும் கிடையாதுங்க. ஆனால் இது ஒரு தவறான ஒரு அடிக்ஷனுக்கு உங்களுக்கு வருது பார்த்தீங்களா. இப்போ ஒரு அடல்ட் கண்டென்ட்டை பார்க்குறதுனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த டோபமைன் வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அடல்ட் கண்டென்ட்டில் இது வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கும் அதே வீடியோவையோ பார்ப்பீங்களா, இல்லை நாளாறுனைக்கும் அதே வீடியோவை பார்ப்பீங்களா, இல்லை தொடர்ந்து அதே ஒரே வீடியோவை மட்டும் தான் பார்த்துட்ருப்பீங்களா? கிடையாது இல்லைங்களா? மாற்றி மாற்றி தான் பார்ப்பீங்க. டிஃப்ரெண்ட் வந்துட்டு அது எதிர்பார்க்கும், வெரைட்டி எதிர்பார்க்கும். அது உங்களை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் புஷ் பண்ணும். நீங்கள் வந்துட்டு இன்னும் அதிகமாக பார்க்கணும் அப்படின்றத இது திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு கெடுதலை தாங்க உண்டு பண்ணும். ஏன்னா அதில் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஆக்டர்ஸ், அவங்கள மாதிரியே நம்முடைய மனைவியும் இருக்கணும், இல்லை நம்முடைய காதலியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணும். இப்போ தெரியுதுங்களா, தேவையில்லாத அடிக்ஷனுக்கு இந்த டோபமைன் வந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது. இது இதோட மட்டும் விடுதுங்களா, டோபமைன் சொர்க்கத்தோட டோபமைன் அதிகமாக நம்மளோட பிரெயினில் சுரந்துக்கிட்டு இருந்ததுன்னா ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸை அஃபெக்ட் பண்ணும். இந்த பார்ட்டு என்ன செய்யும்னா நம்மளோட பிஹேவியரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்ம இன்னும் வந்துட்டு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசத்தை கொடுக்குது. இப்படியே நம்மளுடைய பிரெயினில் டோபமைன் வந்துட்டு அதிகமாக சுரந்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த பார்ட்டை அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயினில் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி விட்ருங்க. இதனால தான் ட்ரக் அடிக்ஷனில் இருக்கிறவங்க ரொம்ப வந்துட்டு சோம்பேறியாக இருப்பாங்க, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அவங்க பெருசாக எதுலேயுமே ஆர்வமே காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு டோபமைன் அதிகமாக மறுபடியும் சுரந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூலிங்ஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு பார்ட் வந்துட்டு ஒர்க்காக ஆரம்பிச்சிருங்க. இது ஒர்க்காக ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோதான், இப்போ வந்துட்டு ஒரு டம்ளார் மட்டும் குடிச்சிட்டு இருக்கவங்க இன்னும் வந்துட்டு ரெண்டு டம்ளார் குடிப்பாங்க, மூணு டம்ளார் குடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றதே வந்துட்டு இருக்காதுங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மோட்டிவேஷனோட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு புஷப் ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க, இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு புஷப் எடுத்தால் பத்தாதுங்க, அதுக்கு நீங்கள் பழகிடுவீங்க. உடனே ஒரு அஞ்சு புஷப் எடுப்பீங்க, இல்லை பத்து எடுப்பீங்க, இருபது எடுப்பீங்க. இது மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் வந்துட்டு அதிகப்படுத்திக்கிட்டே போவீங்க. அதே மாதிரி தாங்க இது வந்துட்டு நல்ல விஷயத்துக்காக ஆக்டிவேட் ஆச்சுன்னா எந்தவித தவறும் கிடையாது, ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். அதுவே இந்த மாதிரி அடிக்ஷனுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, அந்த இடத்துல தான் நம்ம எது செஞ்சாலுமே அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, நம்ம அதிலிருந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் எதிர்பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ கேம் வந்திருக்கு, எவ்வளோ கேம் அவைலபிளாக இன்டர்நெட்டில் இருக்குது, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அதிகமாக வந்துட்டு பப்ஜி கேம் மட்டும் விளாட்றாங்க, அது ஏன்னு சொல்லிட்டு. எப்போவுமே சரி, ஒரு கேமை வந்துட்டு உருவாக்குறாங்கன்னா அது எப்படி ஒருத்தவங்களும் அடிக்ட் பண்ணோம், அது எப்படி மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க வைக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே யோசிச்சு தாங்க ஒரு கேமையே உருவாக்குவாங்க. இது நார்மலாக ஒரு ஷூட்டிங் கேமாக இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் நார்மலாக ஒரு கேமு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் நார்மலாக ஜாலியாக பேசிக்கிட்டு, ஏ அவனை சொல்கிறா இவனை சொல்கிறா எப்படின்னா, ஒரு கிரிக்கெட்டு நீங்கள் லைவாக கிரவுண்டில் போய் விளாட்றீங்க,
அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நேரில் இந்த ஷூட்டிங் கேமில் கிடைக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான டோபமைன் வந்துட்டு கிடைக்குங்க. அந்த டோபமைன் கிடைக்கிறதுனால தான் நிறையா பேர் இந்த மாதிரி கேம்ஸ்க்கெலாம் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அடிக்ட் ஆகி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த கேமை உருவாக்குறவங்க கோடிக்கணக்கில் வந்துட்டு சம்பாரிச்சிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. இது மட்டும்தான் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சோஷியல் மீடியா, இந்த சோஷியல் மீடியா எல்லாமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷன் தான். அது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன் எதுக்குன்னே தெரியாமல் நீங்கள் உங்களோட வந்துட்டு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஷேர் சாட்டு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் அது என்னென்னா, ஒரு லைக்காக இருக்கட்டும் இல்லை கமெண்டாக இருக்கட்டும், உங்களை யாராவது பாராட்டுறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. நீங்கள் நல்லா சொல்லுங்களேன், நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் சம்மந்தமே இல்லாமல் குரூப்பில் நிறையா மெசேஜ் வந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்த மெசேஜ் சைடில் வந்துட்டு ஒரு ரெட் கலரில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதை எப்படியாவது ஜீரோ பண்ணால் தான் உங்களால் வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கவே முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கும். அதை படிக்கிறோமோ இல்லையோ அதை ஜஸ்ட் வந்துட்டு ஜீரோ பண்ணிட்டு போயிடணும். இதுவும் டோபமைனால் தாங்க நடக்குது. சரி ஓகே, நமக்கு வந்துட்டு மொபைல்னால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, நம்மளோட பிரெயினை எந்த அளவுக்கு நம்ம போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றத கேட்டிங்கன்னா நிறைய வழிகள் இருக்குதுங்க. நோ ஃபேப் இருக்குது, 21 சேலஞ்ச் இருக்குது, இல்லை 7 டேஸ் சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்துட்டு இனி வரும் வீடியோ கால்ல அதை நான் அப்லோட் பண்ணுறேன். சென்னையில் வர்தா புயல் வந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இருந்துச்சுங்க. ஆனால் பவர் இல்லை. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், அந்த ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ஹாப்பியாக வந்து பேசணும். அதுக்காக ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் நான் தூக்கி கடாசிட்டு என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் உங்களை எல்லா நாளும் செய்ய சொல்லலை, ஏன்னா இப்போ அதெல்லாம் நம்மளோட லைஃப்பில் ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அதை வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் போகுது, அந்த கரண்ட்டுக்கே நம்ம வந்துட்டு ரெஸ்ட்டு கொடுக்குறோம். நம்முடைய பிரெயினுக்கு ஏங்க ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது? இதை நீங்கள் எல்லா நாளும் செய்யுங்கன்னு சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர முடியும். உங்கள் பிரெயின் அதிக டோபமைனில் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அதை நம்ம கம்மி பண்ண முடியும். கஷ்டம் தாங்க, உங்களோட வேலையெல்லாம் முடிச்சிருங்க. வேலையை முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி நாளே நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த நாள் உங்களோட மொபைல், லேப்டாப் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்டர்நெட் சம்மந்தப்பட்டதும் சரி, இல்லை டிவி சம்மந்தப்பட்டதும் சரி, எந்த கேஜெட்டையுமே உபயோகப்படுத்தாதீங்க. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுங்க. பயங்கரமாக உங்களோட பிரெயினுக்கு போர் அடிக்கிற விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. வீட்டில் ஒன்றுமே இல்லாத விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ உங்களோட பிரெயின் என்ன சொல்லும்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு தடவை அதில் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துருவோமே, ஒரே ஒரு தடவை மொபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அப்போ நீங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நீங்கள் அப்போ கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து உங்கள் பிரெயின் படிப்படியாக இறங்கி வந்துடும். எப்பா அதை தான் பண்ணல, நீ ஜஸ்ட் வெளியிலையாவது ஏஞ்சிப்போ, நம்ம கொஞ்சமாக நடந்துட்டு வரலாம், இல்லை போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரலாம் நேரில், இல்லை ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம், இல்லை கிரிக்கெட் விளாட்லாம், இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட பிரெயின் அதுக்கு கீழே இறங்கி வந்துடுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த அடிக்ஷன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். வர முடியாத அடிக்ஷன் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. நம்ம தான் அதை பழகிக்கிறோம், நம்மளே அதை வந்துட்டு அடித்து துரத்தி விட்ருவோமே. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருந்தாங்க படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கு குக்கு எஃப்எம்ல அவைலபிளாக இருக்குது. அதனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு 50% உங்களுக்கு ஆஃபர் வரும். இன்னும் எக்கச்சக்கமான புக்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் 400-500 செலவு பண்ணுறதுனால எந்த தவறும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சந்தோஷமாக அதில் இருக்க எல்லா புக்கையுமே நீங்கள் கேட்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.